ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்வின் மாம் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயிலில் இருக்கோம். ஸோ தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஷாப்ங்க. ஸோ கோல்டு, டைமண்ட்ஸ் அண்ட் சில்வர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து இதுக்காக சீட்டை பற்றி நம்ம கேட்டுட்ருக்கோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ஸ், நெக்லஸ் எல்லாமே சும்மா ஒரு வியூ பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து ஜஸ்ட் கொலுசு தாங்க வாங்க போயிருந்தோம். ஆனாலும் ஜஸ்ட் மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு எவ்வளோ வந்து நமக்கு செய்கூலி வருது, சேதாரம் வருது அப்படிலாம் பார்த்தா, ஒரு பவுன் நம்ம எடுத்தோம் பிரேஸ்லெட் அப்படின்னா கூட அதுக்கு வந்து 12%, 15%, 10%னு சொல்லிட்டு அதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம கட்டுற மாதிரி இருக்குது. திட்டத்திட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் நம்ம வந்து லாஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா 4000-5000 வரைக்கும் அதுக்கு வேஸ்டேஜ் போகுது. அது போக உங்களுக்கு வந்து செய்கூலி வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா 1 கிராமுக்கு. ஸோ 1.5 பவுனுக்கே வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா நம்ம வந்து வேஸ்டேஜ் மட்டும் நம்ம செய்கூலி மட்டும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பவுன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5000 கிட்ட லாஸ் ஆகிற மாதிரி கணக்கு வந்துச்சு. ஸோ சப்போஸ் நம்ம சீட்டு போட்டோம் அப்படின்னா அந்த 5000 to 6000 நம்ம வந்து சேவ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா 1 கிராம் நம்ம எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து புத்திசாலித்தனமாக ஒரு நகை எடுக்கணும், எதையும் நம்ம லாஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு வந்து நம்ம சீட்டு போட்டு எடுக்கிறது தாங்க. நம்ம சீட்டு போடாமல் டேரெக்டாக போய் ஒரு 40,000-38,000 கட்டி நம்ம ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதோடு நமக்கு வந்து கோல்டு ரேட்டோடு நமக்கு முடியாது, எக்ஸ்ட்ரா நம்ம வேஸ்டேஜ் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து செய்கூலி கட்டணும், இதெல்லாம் நம்ம வந்து கட்டி தான் அந்த ஒரு பிரேஸ்லெட்டையோ ஒரு தோடையோ நம்ம வாங்கணும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து 5000-6000 வரைக்கும் டிஃபர் ஆகுதுங்க. ஒவ்வொரு பிரேஸ்லெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் கீழே வந்து இந்த இதில் 14%, இந்த இதில் வந்து எவ்வளோன்னு பாருங்கள், 14%. ஸோ ஒவ்வொரு பிரேஸ்லெட்டுக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இதுக்கு பாருங்கள் 14%. ஸோ 14% போனால் ரொம்ப அதிகங்க. 10%, ஒரு சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12%, இந்த மாதிரி டிஃபர் ஆகுது. ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ ஒரு 5000-6000 நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்? ஸோ வர ஃபோன் எடுத்திங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ரூபாலேருந்து, அதாவது 3000 ரூபாலேருந்து 4000 ரூபா வருது. ஸோ இவ்வளோ நமக்கு வந்து ஒரு சீட்டு போடாமல் நம்ம போய் எடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ நமக்கு வந்து லாஸ் ஆகுது. ஸோ நம்ம சீட்டு போட்டோம்னா நமக்கு வந்து செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து நம்ம சீட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து ஒவ்வொரு சில கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு வியூ தான் பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். ஸோ நான் ஃபேட்டாக இருந்தாலும் என் கைக்கு வந்து பிரேஸ்லெட் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 1 பவுன் தான். ஸோ உங்களுக்கு வந்து 5 கிராம்லேருந்தே பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் பெரியவங்களுக்கு ஆரம்பிக்குது. அடுத்து பாருங்கள், இது லாங் செயின். இது வந்து இப்போ ட்ரெண்டியாக பால் பேட்டனோட இந்த மாதிரி ஸ்டெப் செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், நெக் பேட்டன் செயினும் இருக்குது, லாங் செயினும் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. சின்னது வந்து பார்த்திங்கன்னா 3 பவுன் தான், பெருசு வந்து 6 பவுன். இதுவும் உங்களுக்கு 3 பவுன் 4 பவுன் ரேஞ்சஸில் தான் சொன்னாங்க. ஸோ ரொம்ப வந்து எனக்கு அட்டகாசமாக தெரிஞ்சிச்சு. இது எல்லாமே உங்களுக்கு ட்ரெண்டியான பேட்டனாகவும் இருக்குது. இந்த மாதிரி லாங் ஆரம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிச்சிப்பூ ஆரம் சொல்கிறாங்க, அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேரளா ஸ்டைல் ஆரம், காசு மாலைலாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஆரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 பவுன்லேருந்து ஆரம்பித்து 15 பவுன் 20 பவுன் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ இந்த காசு மாலை பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு மாலை ஃபுல்லாமே அந்த சாமியோட உருவம் வரும், அதே மாதிரி உங்களுக்கு அந்த சென்டர் பீஸும் வந்து உங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி சாமி மாதிரியான ஒரு சென்டர் பீஸ் செட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆரம் செட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாங் பேட்டர்ன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 பவுன் 20 பவுன் 30 பவுனுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான செட் பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நெக் பேட்டனும் அதே மாதிரி லாங் ஆரமும் சேர்ந்து செட்டாகவும் வரும், தனித்தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேட்சப் பண்ணுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பால் கலெக்ஷன்ஸ்லேருந்து புது கலெக்ஷன்ஸ் அவைலபிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடும் அப்படின்றனால ஜஸ்ட் நம்ம ஓவராலாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து எவ்வளோ பவுன் வருது, அதுக்கப்புறம் எவ்வளோ வேஸ்டேஜ், அதெல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அஸ் அ ஹோலாக வந்து ரிசல்ட் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நேராக போய் நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து கையில் வந்து 4 பவுனுக்கு வந்து காசு எடுத்துகிட்டு போய் நம்ம வாங்குறத விட அந்த 4 பவுனுக்காக நம்ம சீட்டு போட்டு அந்த 4 பவுனோ இல்லை 2 பவுனோ இல்லை 1 பவுனோ நம்ம சீட்டு போட்டு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து திட்டத்தட்ட வந்து 1.5 பவுன் எடுத்தோம்னாலே நமக்கு வந்து 4000 ரூபாவை சேமிக்கலாம். இதே நம்ம வந்து 1 பவுன் அப்படின்னா நம்ம வந்து 8000 ரூபா வரைக்குமே நம்ம வந்து சேமிக்கலாம். அடுத்து வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸும் பாருங்கள். ஸோ இது வந்து நிறையா வந்து உங்களுக்கு சைஸ் வரியாக வச்சுருக்காங்கங்க. கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ 2.8 இல்லைனா 2:10 இந்த மாதிரியானதெல்லாம் வந்து நிறையா ஷாப்ஸில் வந்து இருக்காதுங்க.
ஸோ ரெண்டுக்கு ஆறு தான் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு பத்தே வந்து நிறையா வச்சுருந்தாங்க அவைலபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான வளையல், இதெல்லாம் பெரியவங்களுக்கான வளையல், ரேர் யூஸ், ரஃப் யூஸ் இது எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் யூஸ் கலெக்ஷன்ஸே காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் பேட்டர்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் உள்ளே வந்து போட்டு தந்துடுவோம் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 pound ஆரம்பிக்குது. ஸோ ஒரு வளையல் வந்து 1.5 pound, இன்னொரு வளையல் 1.5 pound. ஸோ 3 pound ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிடுன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஷாப் ரிவ்யூஸ், ஜுவல்லரி ரிவ்யூஸ் இதுவும் உங்களுக்கு இந்த சேனலில் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன், ஸோ பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் நெக்ஸ்ட் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.